கட்டி காத்த மதிப்பு மரியாதை போய்விட்டதே. தீபாவளி துணிகளை உரிய நேரத்தில் தைத்து கொடுக்க முடியவில்லை என்பதால் மனமுடைந்த பெண் டெய்லர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சோகம் திருப்பூரில் நடந்திருக்கிறது. மனித வாழ்வில் எத்தனையோ பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். மனதை திடமாக வைத்திருந்தால் அத்தனையும் பனிபோல் நீங்கிவிடும். ஆனால் திருப்பூரை சேர்ந்த தையலர் பத்மினி தனது தொழிலில் ஏற்பட்ட சிறிய நெருக்கடியை பெரிய பிரச்சனையாக பார்த்துள்ளார். அதன் விளைவாக தனது வாழ்வை முடித்துக் கொண்டிருக்கிறார். திருப்பூர் பாப்பண்ணா நகரில் கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக பெண்கள் தையல் நிலையம் நடத்தி வந்தார் பத்மினி. திருச்சி மாவட்டம் உசிரையை சேர்ந்த இவர் கணவரை பிரிந்து தாய் அம்பிகா, மகள் இளவரசி மற்றும் மகன் லிபின் சாகருடன் திருப்பூரில் தங்கி சொந்தமாக பெண்கள் தையல் நிலையமும் நடத்தி வந்தார். இந்த நிலையில் தீபாவளிக்கு முந்தைய நாள் பத்மினி சாணி பவுடரை கரைத்து குடித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். திருப்பூர் வடக்கு போலீசார் பத்மினியின் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர் விசாரணையில் தீபாவளிக்கு தைப்பதற்காக வாடிக்கையாளர்களிடம் இருந்து துணிகள் வாங்கினார். அதிக துணிகள் சேரவே அவற்றை தீபாவளிக்குள் தைத்து கொடுக்க முடியாத சூழல் உருவானது. அதனால் வாடிக்கையாளர்கள் மத்தியில் தனக்கு அவப்பெயர் ஏற்பட்டு விடுமோ என்ற விரக்தி அடைந்து பத்மினி தற்கொலை செய்து கொண்டார். நல்லா தப்பாங்க, அதனால வந்து அந்த ஏரியாவில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்கள்ட்ட துணி கொடுத்தாங்க. லாஸ்ட்டாக ஒரு கொஞ்சம் துணி கொடுக்க முடியலன்னு இன்னைக்கு காலையாக நைட்டு ஏதோ சாணி பவுடரை கரைச்சி குடிச்சிட்டாங்க. நல்லா தைப்பாங்க, நீட்டாக இது பண்ணுவாங்க, சொன்னவாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கொண்டாடுவாங்க. இவங்க வந்து 15 ஜாக்கெட்டு ஒரு ஏதோ கொஞ்சம் பேலன்ஸ் துணி இருக்கிறதால வந்து வந்து எல்லாம் கேட்டுருவாங்க அப்படின்னு அசிங்கப்பட்டு அசிங்கமாக ஏதோ பேசிடுவாங்க அப்படிங்கிறக்காக பயந்து சாணி பவுடர் குடிச்சிட்டாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த அக்கா நல்லா தைக்கக்கூடிய அக்கா இதெல்லாம் பண்ணுறாங்க. எத்தனையோ நெருக்கடியான சூழல்களிலும் பத்மினியை போன்ற பெண்கள் தங்கள் சொந்த காலில் நின்று தான் சார்ந்த வீட்டிற்கும் சமூகத்திற்கும் முன்னுதாரணமாக திகழ்ந்து வருகின்றனர். அதே நேரம் தொழில் நெருக்கடியால் அவர்கள் தங்கள் மன உறுதியை இழக்காமல் இருக்க குடும்பத்தினரும் நண்பர்களும் அவ்வப்போது கண்காணிக்க வேண்டும் என்பதை பத்மினியின் மரணம் காட்டியுள்ளது.